Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க தேல் அப்படிங்கற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இத முழுசா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சிட்டா போதும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிரலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் முகம் முழுக்க சோகம் தான் இருக்கு. இப்ப தூக்கு மாட்டி சாவலாம் அப்படின்ற மாதிரி தூக்கு மாட்டி இறந்து போயிடுறது. எதனால இப்படி பண்ணாருன்றது நமக்கு தெரியல. இப்ப டைட்டில்லாம் போட்டு நமக்கு கோயம்பேடு வெளியே வர ஹஸ்பண்டோ எதுக்காகடா வைஃப் எல்லாம் அடிச்சு அப்படின்னு கேக்குறது. உடனே ஹஸ்பண்டோட கால உடச்சு அங்கேயே விழ வச்சிடறாரு. சாவி எங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. இப்ப வைஃபும் பயந்து சாவி எங்க இருக்குன்றத சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறாரு. கடை வேணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லி வச்சிருப்பாரு. அவருக்கு கால் பண்ணி காசை கொடுத்து கடையை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நபரும் காசை கொடுத்து கடையை வாங்கிக்கிறாரு. அந்த காசுல மிச்ச காசை அவங்க கிட்ட கொடுத்துருவாரு. இதே மார்க்கெட்ல சேகர்னு ஒருத்தர் இருக்கான். எப்படியாவது இந்த மார்க்கெட்டை என்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். அஞ்சு வட்டிக்கு காசு தாங்க, யார் கேட்டாலும் தாங்க, எப்படியாவது எல்லாரையும் என் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறான். அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்ப தயாராகுறாங்க. ஹீரோ என்ன பண்றாருனா இந்த வச்சுக்கோ அப்படிங்கற மாதிரி காஸ் கையில தரறாரு. அவங்களும் அவரை பார்த்து சிரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. ஹீரோயின் ஒரு பார்ல டான்சரா தான் வர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பார்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. படத்துல இந்த இடத்துல ஒரு சாங் வரும். இந்த சாங் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவரோட வேலையை பார்க்கிறதுக்காக அந்த நபரை பார்க்கிறதுக்காக வராரு. அந்த நபர் வீட்டை விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் துரத்திட்டு வந்து பயங்கரமா அடிக்கிறாரு. இவர் அடிக்கிறது அந்த நபரோட பையனும் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்ப ஹீரோயினோ டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ இவங்க கதவுல கண்ணை வச்சு பாக்குற மாதிரி இருக்கு. யாரோ பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவங்கள ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. வெளியே டான்ஸ பார்த்த ஒருத்தன் தான் இருக்கான். இந்த மாதிரி ரூம் புக் பண்ணலாம், நீ என் கூட இரு அப்படின்ற மாதிரி அவன் பேசுறான். பார்ல டான்ஸ் ஆனாலே பொண்ணுங்களை இப்படிதான் நினைப்பியா அப்படின்ற மாதிரி அந்த நபரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பார்ல வேலை செய்யற யோகி பாபுவும் வராரு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் அங்கிருந்து அனுப்பி விடுறாரு. நிறைய பேர் எவ்வளவோ காசு தரேன்னு சொல்றாங்க, ஆனா நீ கேட்கவே மாட்டேன். ஆனா துரை கிட்ட மட்டும் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்களும் என்ன சொல்றாங்க, அவனுக்கு மட்டும் தான் நான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பைக்ல போயிட்டு இருக்கும்போது துரையை எப்பத்துல இருந்து லவ் பண்றேன் அதனால தான் இதெல்லாம் பண்றேன். அவனுக்கு மட்டும் தான் நான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பைக்ல போயிட்டு இருக்கும்போது துரையை எப்பத்துல இருந்து லவ் பண்றேன் அப்படின்னு கேட்கும்போது பல வருஷமா அவர் போகும்போதும் வரும்போதும் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், என்னை கண்டுக்க கூட மாட்டாரு. ஆனா ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்ல
போது அவர் என்ன பண்றாருன்னா கையில காசு கொடுக்கறாரு. தப்பா புரிஞ்சிருப்பாருன்னு ஹீரோயினுக்கும் புரியுது. இப்படிதான் எங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேக்குற ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா முதல்ல அவங்க கிட்ட லவ் சொல்லு, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ற வழிய பாருங்க, அப்படி இல்லையா வேற ஒரு லைஃப் அமைச்சுக்கிற வழிய பாருன்னு சொல்றாரு. இப்ப பால்ராஜும் சொன்ன வேலையை முடிச்சதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாரு, பக்காவா பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி துரை கிட்ட சொல்றாரு. இப்ப துரையும் வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்துட்டு இருக்காரு. அப்படி இவர் வந்துட்டு இருக்கும் போது பைக்ல போறவங்க தெரியாம சாப்பாடை தட்டி விட்டுறாங்க. இவரும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி குனிய வர்றாரு. அந்த இடத்துல வேற ஒரு லேடி சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க யாருன்றது கூட இவருக்கு தெரியல. வேகமா அவங்க கையில இருந்து புடுங்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் எதுவோ பேச ட்ரை பண்றாங்க, இவர் அங்க கண்டுக்காம வந்துடுறாரு. இப்ப ரூம்க்கு வந்த ஹீரோவும் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவர் சாப்பிட்டு முடிக்கும் போது வெளியே கதவு தட்டுற சவுண்டு கேக்குது. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எதிரிங்க தான் யாராவது வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சேஃப்டியா கதவு ஓபன் பண்றாரு. ரோட்ல பார்த்தாருல அந்த லேடி தான் வந்திருக்காங்க. இவருக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த லேடி
லேடி திடீர்னு என்ன பண்றாங்கன்னா உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி கதவை திறந்துட்டு உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க கீழே கிடக்குற பொருள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஹீரோவும் கவனிக்கிறாரு, முதல்ல நீ யாரு, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்களோட கையை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு. இப்ப மறுநாள் காலையில ஹீரோவும் அவரோட வேலைக்கு கிளம்பி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி அந்த லேடியும் இவரை ஃபாலோ பண்றாங்க. இவருக்கும் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சு திரும்பி பாக்குறாரு. நான் தான்ப்பா அவனோட அம்மா அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. இதை கேட்கிற இவரும் டென்ஷன் ஆயிடுறாரு, எனக்கு அம்மா எல்லாம் கிடையவே கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. சின்ன வயசுல வேற வழி தெரியாம தான் உன்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவர என்ன பண்றாருன்னா போன சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அம்மா நீ உங்க சொன்னதை ஹீரோனும் பாத்துருப்பாங்க, எது இவங்க தான் ஹீரோவோட அம்மாவா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பையன் நிறைய கடன் எல்லாம் வாங்கி வந்திருக்கான். அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றான். கரெக்டா இந்த இடத்துக்கு ஹீரோ வராரு, வட்டி காசை எப்படா தருவ அப்படின்ற மாதிரி அவனை போட்டு செம்மையா அடிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கும் ஹீரோவோட அம்மா வந்து இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறாங்க. இப்ப ஹீரோவும் அவங்க கிட்ட இருக்க காசெல்லாம் புடுங்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. உனக்கெல்லாம் என்னைக்குமே நல்ல சவ் வராதுரா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த விஷயத்த அம்மா கேட்டுருவாங்க, என்னோட பையன் என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடிக்கிறாங்க. அவனை கடன் வாங்கினா நீ தான் திரும்பி தரணும், என்னோட பையன் என்னடா பண்ணுவான்னு ஃபாலோ பண்றாங்க. யோகி பாபுக்கு மார்க்கெட்ல இருந்து வரும்போது ஒரு தகவல் கிடைச்சிருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சேகரோட ஆளுங்க இன்னைக்கு ஹீரோவை போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. உடனே அதை ஹீரோ கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஹீரோயினும் அவருக்கு கால் பண்ணி சொல்லலாம்னு நினைக்கிறாங்க, ஆனா கால் போக மாட்டேங்குது. உடனே நம்ம நேர்ல போனோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. பின்னாடி வேகமா ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோல இருக்க ஒருத்தன் கட்டையை வச்சு மண்டையிலேயே ஒரு போடு போடுறான். இவரும் கொஞ்சம் கேர் ஆயிடுறாரு. இப்ப ஆட்கள் எல்லாம் மொத்தமா இறங்கி இவர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அப்ப அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தன் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. ஹீரோவும் சுதாரிக்கிறாரு, சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோனும் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராங்க. அம்மா சண்டை போடுறதெல்லாம் பாக்குறாங்க. என்ன அம்மாவே இவ்வளவு சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால்தான் இவனும் இவ்வளவு சண்டை போடுறான் போல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் வீட்டுல உட்காந்து இருக்காரு. அப்ப யாரோ கதவை திறக்கிற சவுண்ட் கேக்குது. இவரும் திரும்பி பாக்குறாரு. அம்மா தான் வந்திருப்பாங்க. அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு லெட்டர் மாதிரி வச்சுட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, என்ன வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்து பாக்குறாரு. அதுல அவங்களோட போன் நம்பர் தான் இருக்கும். இவரும் கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக என்ன பெத்துட்டு அப்படியே விட்டீங்க, இப்ப எதுக்காக திரும்பி வந்திருக்கீங்க, தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையில வராதிங்க, எங்கேயாவது போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஈரவும் சொல்றாரு. இப்ப இவரோட வீட்டுக்கு வெளியில அழுற சவுண்ட் கேக்குது. இங்கதான் இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி கதவை ஓபன் பண்றாரு. அந்த இடத்துல உட்காந்துதான் பேசியிருப்பாங்க. இவரும் கதவை திறந்ததுனால அவங்களும் என்ன பண்றாங்கன்னா உள்ள வராங்க. இப்ப சேர்ல உட்கார வச்சு நீங்க தான் என்னோட அம்மாவான்னு கேக்குறாரு. அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக 30 வருஷம் வராம இப்ப வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப எனக்கு 15 வயசு தான், எனக்கு புரியாமயே என்னோட வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு, அதனால தான் உன்ன பிரியறதாயிருச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு கேக்குறாங்க. நீங்க என்னோட அம்மானா நீங்களும் நானும் ஒரே ரத்தமானு கேக்குறாரு. அவங்களும் தலையாட்டுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அவங்க கையில ஒரு காயத்தை ஏற்படுத்துறாரு. இவரோட கையிலயும் காயத்தை ஏற்படுத்துறாரு. அப்படியே போய் அவரோட பெட்ல படுத்து தூங்கிடுவாரு. மறுநாள் முழிச்சு பாக்குறாரு, கையில கட்டு கட்டி இருக்காங்க. அதே மாதிரி சமையல் எல்லாம் செஞ்சிருக்காங்க. சீக்கிரமா சாப்பாடு தயார் பண்ணிடுவேன், சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இவரும் புரியாம பாத்துட்டு இருக்காரு. அங்கிருந்து டிரெஸ் மாத்துறதுக்காக எடுக்கிறாரு. என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி வேகமா பையனை கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா இவரும் என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி அவங்களை தள்ளி விட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறாரு. இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப பையன் பாக்குறானா அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அவரும் கண்டுக்காம அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப மார்க்கெட்ல வேற ஒருத்தன் காசு வாங்கிட்டு தராம இருப்பான், அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் துரத்திட்டு வர்றாரு. ஒரு இடத்துல அவனை பிடிச்சிடுறாரு. அவன என்ன சொல்றான்னா, காசு எல்லாத்தையும் என்னோட குடும்பத்துக்கு அனுப்பிட்டேன், இதுக்கு மேல அதிகபட்சம் என்ன பண்ணுவ, என்ன அடிப்ப, அவ்வளவுதானே, என்னோட குடும்பத்துக்காக நான் அடி வாங்க வேண்டாம், எவ்வளவு நாளும் அடி அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் அடிக்காம இருக்காரு. இவரே அவரை அடிச்சுக்கிறாரு. என்னோட குடும்பத்துக்காக நான் சாவ கூட செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ பொதுவா இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்கவே மாட்டாரு, எவனா இருந்தாலும் அடிப்பாரு. ஆனா இப்ப அடிக்க மனசு வர மாட்டேங்குது. அங்கிருந்து சோகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. பால்ராஜம் வேலை முடிஞ்சிச்சான்னு கேட்கலான்றதுக்காக ஹீரோக்கு கால் பண்றாரு. ஆனா ஹீரோ காலை அட்டனே பண்ண மாட்டாரு. இவருக்கும் ஒன்னும் புரியல. ஹீரோவும் எதையோ யோசிச்சுக்கிட்டே சோகமா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு வீட்டு கிட்ட வரும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து வேகமா ஒருத்தங்க வெளியே வராங்க. என்னோட பொண்ணு பிரசவ வழியால துடிச்சிட்டு இருக்கா, அவளை ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும், தம்பி நீயாவது தூக்கு அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோவும் தூக்கலாம் அப்படின்ற மாதிரி தூக்க வராது. அதுக்குள்ளேயே அவங்களுக்கு அங்கேயே பிரசவமாக ஆரம்பிக்குது. அவங்க பிரசவ வழியால துடிக்கிறத ஹீரோ அவரோட கண்ணால பாத்துட்டு இருக்காரு. இப்ப பிரசவமும் நல்லபடியா முடிஞ்சிருது, குழந்தையும் வந்துருது. இப்ப பாட்டி என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய இவர்கிட்ட காட்டுறாங்க. இவரும் அந்த குழந்தைய பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப அம்மாவும் நினைச்சும் கஷ்டப்படுறாரு. அம்மாவும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வர்றாரு. இப்ப இதை சாப்பிடலாமா, அம்மா ரெடி பண்ணதை சாப்பிடலாமான்னு யோசிக்கிறாரு. ஹோட்டல்ல வாங்கினதை வச்சுட்டு அம்மா ரெடி பண்ணதை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த பாக்குற அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருக்கு பக்கத்துல வந்து பரிமாறலாம் செய்யறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங்க நமக்கு காட்டுறாங்க. அம்மா தூங்கும் போது அப்படியே கண்ணீர் விட்டுக்கிட்டே தூங்குறாங்க. இவங்க நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் பையன் என்ன பண்றான்னா, பக்கத்துல வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறான். அந்த போட்டோலயே அம்மாவை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெகுலரா கிளம்பும் போது அம்மாவை ஜன்னல் வழியா பாக்குறான். அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோனும் ஹீரோ கிட்ட எப்படியாவது லவ் சொல்லிடணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ கண்டுக்கூட மாட்டாரு. அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்க
முடிக்கிறாங்க. ஹீரோ திரும்பி வீட்டுக்கு வர்றாரு, அம்மா வெளியெல்லாம் கூப்பிட்டுறாரு, அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறாரு, இவருக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப நடந்து வரும்போது பரணியோ என்ன பண்றாருன்னா ஹீரோவோட அம்மாவை கத்தியை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையை உன் மேல இந்த கிருஷ்ணயில ஊத்து அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் தயங்க மாட்டாரு, வேகமா அந்த கிருஷ்ணயில அவர் மேல ஊத்திக்கிறாரு. இவர் என்ன பண்றாருனா எப்படியாவது ஹீரோவை கொளுத்திடணும் அப்படின்ற மாதிரி கொளுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அம்மா என்ன பண்றாங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க. அதனால ஹீரோவும் காப்பாத்திடுறாரு அம்மாவை. அம்மாவும் உனக்கு ஒண்ணும் இல்லல அப்படின்ற மாதிரி கட்டிபிடிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி அம்மாவை கூப்பிட்டாங்க கிளம்புறாரு. அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அம்மா இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க, அதை என்கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு கேக்குறாரு. அம்மா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இப்ப கரெக்டா பால்ராஜும் இவருக்கு கால் பண்றாரு. இவரும் என்ன பண்றாருன்னா வேகமா அந்த காலை கட் பண்ணிடுறாரு. என்ன இவன் காலை கட்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி பால்ராஜும் யோசிக்கிறாரு. இப்ப மறுநாள் காலையில ஆயிடுது, ஹீரோவும் முழிக்கிறாரு, அம்மாவை தேடுறாரு. வீடு முழுக்க தேடி பாக்குறாரு, அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவர் போன்ல இருந்து கால் பண்றாரு. அம்மாவோட போனை பெட்லயே தான் வச்சுட்டு போயிருப்பாங்க. எங்க போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. வேகமா பால்ராஜ பாக்குறதுக்காக வர்றாரு. என்னோட அம்மாவை நீ ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டிமெண்ட்லாம் சுத்தமா செட்டே ஆகாது. உன்னோட அம்மாவை பத்தி பசங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அவங்கள விட்டு வரதா இருந்தா இந்த வேலையில வா, இல்லைன்னா வரத்தேவையில்லை அப்படின்ற மாதிரி பிடிச்சி தள்ளி விடுறாரு. ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி போறாரு. அம்மாவும் இப்ப டெட் பாடிலாம் வச்சிருக்க இடத்துக்கு தான் வராங்க. அங்க இருக்கவர்கிட்ட காசெல்லாம் கொடுக்குறாங்க. அவரும் காசை வாங்கிட்டு என்ன பண்றாருன்னா என் பின்னாடியே வாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை ஓபன் பண்ணி உள்ள போறாரு. இவங்களும் உள்ள வராங்க. இந்த இடத்துலதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இன்னும் ஹீரோ அவரோட அம்மாவை தேடிதான் இருக்காரு. அப்பதான் அங்க கை இல்லாத ஒரு நபரை பாக்குறாரு. அந்த நபரோட கையை எடுத்ததே ஹீரோவா தான் இருக்கும். அவரும் இவரை பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காரு. இப்ப மார்க்கெட்ல தேடி வரும்போது இதுக்கு முன்னாடி இவர் பிரச்சனை பண்ணவங்களா இருக்காங்க பாத்தீங்களா, சுத்து போட்டு இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவரும் பயங்கரமா அவங்க கூட சண்டை போடுறாரு. என்னதான் இருந்தாலும் இவருக்கு லைட்டா காயம் போட்டுரும். இவரும் அடிபட்டு அந்த இடத்துல விழுந்து கிடக்காரு. இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு அம்மாவும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ விழுந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இவரை எழுப்ப ட்ரை பண்றாங்க, ஆனா இவரால் எந்திரிக்க முடியல. இப்ப அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல ஒரு ட்ரை சைக்கிள் பாப்பாங்க. அந்த ட்ரை சைக்கிள் இவரை போட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளி கொண்டு வராங்க. இப்ப ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துறாங்க. இவருக்கு பிளட் தேவைப்படும். அம்மாவும் அவருக்கு தேவையான பிளட் எல்லாம் அவங்களே தராங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க கிட்ட பேசி எப்படியாவது ஓகே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப பால்ராஜும் நேரா மார்க்கெட்டுக்கு வந்துடுறாரு. ஆளுங்க நிறைய பேர் துறை இல்லாததுனால காசு தரல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் எல்லாம் சொல்றாங்க. அவன் ஒருத்தன் இல்லைன்றதுனால எல்லாமே மாறிடுமா, அந்த பயத்தை நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தன் ரொம்ப நாளா காசு தரலன்னு ஹீரோ கூட விட்டுட்டாரு பாத்தீங்களா, அவனை போட்டு இவர் பயங்கரமா அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவனை சொன்ன டேட்ல எல்லாம் காசு தரணும் அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாரையும் மிரட்டுறாரு. ஹீரோயினை பாக்குறதுக்காக யோகி பாபுவும் வர்றாரு. இப்படியே சோகமா உட்காந்துருந்தா என்ன ஆக போகுது, அவங்க கிட்ட நேரடியா பேசிதான் பாக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஓகேன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. போகும்போது சாமி போட்டோ வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சாமி போட்டோ வாங்குறாங்க, விளக்கு வாங்குறாங்க. இப்ப வேகமா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல ஹீரோ இருக்க மாட்டாரு, ஹீரோட அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. நான் இந்த மாதிரி துரையோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் அறிமுகம் ஆயிடுறாங்க. இந்த வீடே இப்பதான் கிளீன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சாமி போட்டோலாம் மாட்டி அங்க விளக்கெல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப கிளீன் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் பெட்டுக்கடியில நிறைய காசு இருக்கிறது அம்மா கவனிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோவும் இந்த இடத்துக்கு வர்றாரு. என்னப்பா இவ்வளவு காசு பெட்டுக்கடியில இருக்குன்னு கேக்குறாங்க. இவரும் புரியாம பெட்டுக்கடியில இருக்க காசை பாக்குறாரு. இப்பதான் யோசிச்சு பாக்குறாரு, நமக்கும் காட்டுறாங்க. ஹீரோயின் இவர் காசு தருவாரு பாத்தீங்களா, ஹீரோயின் அதை எடுத்துட்டுலாம் போக மாட்டாங்க, இங்கே தான் வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயினும் வெக்கப்பட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு ட்ரீம் சாங்குக்கு போயிடுவாங்க. இப்ப அந்த சாங்கும் முஞ்சிருது. இப்ப அம்மா என்ன பண்றாங்கன்னா பையனை மரக்கன்று நடணும் அப்படின்ற மாதிரி ஒரு காலி இடத்தை கூப்பிட்டு வராங்க. எதுக்குமா இதெல்லாம் கேக்குறாரு. இன்னைக்குதான் உன்னோட பர்த்டே, அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க. இவரு என்ன பண்றாருன்னா அதை நட்டு வச்சிட்டு இருக்காரு. தினமும் இங்க வந்து தண்ணி ஊத்தணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா வந்து ஊத்துறமான்னு சொல்றாரு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துலதான் புதைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காகமா இப்படி எல்லாம் பேசுறீங்க, அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றாரு. இல்ல சாவுன்றது எல்லாருக்கும் வரும் இல்ல, அதனால தான் சொல்றேன்றாங்க. இப்ப கோயிலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கோயிலுக்கு வந்து பூஜைலாம் பண்றாங்க. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அம்மா சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு ரெகுலரா வந்து தண்ணி ஊத்திட்டு இருப்பாரு. அப்படி தண்ணி ஊத்திட்டு இருக்கும் போது அம்மா கிட்ட இருந்து போன் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேசினா அம்மாவை யாரோ அடிக்கிறாங்க. இவரும் யாரு யாருன்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அம்மா வழியால துடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவரும் வேகமா வீட்டுக்கு ஓடி வர்றாரு. வீட்டுல எல்லா பொருளும் களைஞ்சு கிடக்கு. ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. திரும்பி அம்மாக்கு கால் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. இவருக்கும் யார் கடத்திருப்பாங்க அப்படின்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. அப்ப அம்மாக்கு ரத்தம் எல்லாம் வந்திருக்குன்னு கூட தெரியுது. இவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஹீரோக்கும் சேகர் மேல சந்தேகம் வருது. நேரா சேகரை பாக்குறதுக்காக அவனோட இடத்துக்கு வர்றாரு. ஆளுங்களோட தான் அவன் இருக்கான். என்னோட அம்மா எங்கன்னு கேக்குறாரு. உன்னோட அம்மா என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும், நானா எதுவும் பண்ணல. அந்த மார்க்கெட்ல நீ என்கிட்ட மட்டுமா பிரச்சனை பண்ணிருக்க, யார்கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்கன்றத யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா மார்க்கெட்ல இவர் யார் யார்கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்காரோ எல்லாரையும் செக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப பரணியை அடிச்சு கேக்குறாரு. பரணியும் என்ன சொல்றாருன்னா என்னோட டார்கெட் நீ தாண்டா, உன்னதான்டா நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போறாரு. நீ எல்லாம் இன்னும் கஷ்டப்படணும்டா அப்படின்ற மாதிரி பரணி சொல்றாரு. அடுத்ததா ஒரு பையன் முன்னாடி அப்பாவை அடிச்சிருப்பீங்களா, அந்த வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்பாவும் எனக்கு தெரியாது, காசெல்லாம் நான் கொடுத்துட்டு
வச்சுட்டேன்ல, எதுக்கு பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப திடீர்னு பையன் பின்னாடி இருந்து ஒரு பேட்டை வச்சு இவரோட மண்டையிலேயே அடிக்கிறான். உனோட காசை தான் தந்தாச்சு இல்ல, முதல்ல இங்கிருந்து கிளம்புடா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இவரும் எதுவும் பேசாம அங்கிருந்து அமைதியா கிளம்பிடுறாரு. ஸ்டார்டிங்ல ஒருத்தனோட காலை உடச்சாரு பாத்தீங்களா, அங்க வந்து கேட்டு பாக்குறாரு. அவங்களும் இல்லன்னு சொல்றாங்க, பயங்கரமா திட்டி இவர் அனுப்புறாங்க. இதை தாண்டி யார் கூட எல்லாம் நம்ம ரீசெண்டா சண்டை போட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. ஒவ்வொருத்தரா செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் வேற ஒரு வீடை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாதிரி இல்ல. யாராவது இருந்தீங்கன்னா வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. யாருமே வர மாட்டாங்க. அங்க இருக்க சாதியை ஹீரோ உட்காந்துறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோட அம்மா இந்த இடத்துக்கு வராங்க. தூங்கிட்டு இருக்க ஹீரோவிய பாத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இவங்க தான் போன்ல வேணும்ட்டே யாரோ அடிக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த பொருள் எல்லாம் களைச்சு போட்டது இவங்க தான். வேணும்ட்டே ரத்தம் வர மாதிரியும் பண்ணிருப்பாங்க. இப்ப வேகமா இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பால்ராஜோட வீட்டுக்கு தான் வராங்க. வரதுக்கு முன்னாடியே ஹீரோக்கு கால் பண்ணிடுறாங்க. இப்ப பால்ராஜ் கிட்ட வேணும்ட்டே பிரச்சனை பண்ற மாதிரி பேசுறாங்க. அவரும் முதல்ல சாதாரணமா தான் பேசுறாரு. ஆனா இவங்க வேணும்ட்டே பிரச்சனை பண்ற மாதிரி பேசுறாங்க. அவரும் கோவப்பட்டு என்ன பண்றாருனா, நீ பெரிய இவளா அப்படின்ற மாதிரி அடிக்க வந்துடுறது. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு. என்னோட அம்மாவையும் அடிக்கிறியா அப்படின்ற மாதிரி அங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. என்னோட பையனுக்கு மட்டும் இது தெரிஞ்சிருந்தா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பால்ராஜும் டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன ஓவரா பேசுற, உன்னோட பையன் என்ன என்ன பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்களை வெளியே தள்ளுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் பால்ராஜோட ஆளுங்களை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. யாருன்னு தெரியாம மோதிட்டு இருக்க அப்படின்னு பால்ராஜ் சொல்றாரு. ஹீரோ கேக்குற மாதிரி இல்ல, பயங்கரமா பால்ராஜே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பால்ராஜோட ஆளுங்களும் ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. ஆனா இவர் எல்லாரையுமே அடிச்சிடறாரு. கடைசியில பால்ராஜ பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த இடத்துல வச்சு பால்ராஜ கொன்றுறாரு. இப்ப அம்மா போன்ல இருந்து மெசேஜ் வருது. ஹீரோவும் எடுத்து செக் பண்றாரு. இவர் தண்ணி ஊத்துறதுக்காக போவாரு பாத்தீங்களா, அந்த இடத்தோட போட்டோ தான் வந்திருக்கு. அம்மா அந்த இடத்துல தான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களும் அவங்களோட பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ கிட்ட அவங்க சொன்ன எல்லாமே போய் தான். அவங்களுக்கு வேற ஒரு குடும்பம் இருக்கும், ரொம்ப சந்தோஷமா லைஃப் போயிட்டு இருக்கும். ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் பழக்கடை தான் வச்சிருப்பாரு. அதே மாதிரி பையனும் அவனோட படிப்பெல்லாம் முடிச்சிருவான். இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆயிடும். அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய செலவாயிருக்கும். அதே மாதிரி அவர் இறந்தும் போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம தான் கடையை எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி பையனும் கடையை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. பால்ராஜ் கிட்ட தான் 10 வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் அந்த அமௌண்டோட வட்டி அதிகம்ன்றதுனால இவரால் அந்த காசை குறிப்பிட்ட நாள்ல தர முடியல. இப்ப ஹீரோவும் இவரை தேடி வருவாரு. துரத்தி துரத்தி பயங்கரமா அடிக்கிறாரு. எல்லாரும் முன்னாடியும் வச்சு அடிச்சிருவாரு. இவருக்கும் ரொம்ப அசிங்கமாயிருது. காசு எப்படியாவது ஏற்பாடு பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. முடியவே இல்ல. ஏன்னா 1 லட்சம் வாங்கியிருப்பாரு, அது 4 லட்சமா மாறி இருக்கும். பேசாம நம்ம செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி பையனும் யோசிச்சிருப்பான். அதனாலதான் அம்மாவோட சரியில தூக்கு மாட்டி இறந்திருப்பான். இதைதான் படத்தோட ஆரம்பத்துல காட்டியிருப்பாங்க. இப்ப அம்மாவும் இந்த விஷயத்த பார்த்து பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு காரணமானவங்களெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த நெட்வொர்க்கே முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. தூக்கு போட்டதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்டோட இடத்துலதான் பாடியை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த பாடியை பாக்குறதுக்காக தான் அம்மா இன்னைக்கு வந்திருப்பாங்க. இப்ப அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா, அந்த பழைய பில்டிங்கோட டாப்ல தான் இருக்காங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வர சவுண்ட் கேக்குது. இவங்களும் வேணும்ட்டே முனைக்கு வந்துடுறாங்க. என்ன தள்ளிடாத தள்ளிடாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க யாருமே கிடையாது. ஆனா ஹீரோ யாரோ இருக்கிறதா நினைக்கிறாரு. நீ அங்கேயே நில்லுப்பா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. எல்லா தப்புமே நான் தாண்டா பண்ணேன், என்னோட அம்மா எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு அவங்கள விட்டு என்ன என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவரும் பயங்கரமா முட்டி போட்டு அழுதுட்டு இருக்காரு. அவர் அழுதுட்டு இருக்க விஷயத்த அம்மாவும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அவங்க மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இவருக்கும் சவுண்ட் கேக்குது. பக்கத்துல பாக்குறாரு. அவங்க இறந்து போயிருக்காங்க. அதை பாக்குற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. வேகமா அம்மா பக்கத்துல வர்றாரு. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்காரு. அம்மா சொன்ன மாதிரி அதே இடத்துல புதைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் புதைக்கிறதுக்காக குழி தோன்றாரு. அப்பதான் அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு டெட் பாடி இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன டெட் பாடி அப்படின்ற மாதிரி இவரும் முகத்தை பாக்குறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே இவனை அடிச்சோம் அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. அப்பதான் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் இவங்க தான் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க போல அப்படின்னு யோசிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையுமே சேர்த்த மாதிரி அந்த இடத்துல புதைச்சிடுறாரு. இதே மாதிரி எத்தனை குடும்பத்தை நம்ம அழிச்சிருப்போம், அந்த பாவம்லாம் நம்மளை விடவே விடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்னு யோசிச்சவர் என்ன பண்றாருன்னா, அம்மாவோட சாரி ஒன்னு இருக்கும், அந்த சாரியை வச்சு ஃபேன்ல தூக்க மாட்டுறாரு. இவரும் இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தொங்கிடுறாரு. அந்த இடத்துல இறந்து போயிடுவாரு. இவரை பாக்குறதுக்காக ஹீரோனோ வேகமா கதவை திறக்கிறாங்க. இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.